முன் செய்த புண்ணியம் இருந்தால் எல்லா நல்லதும் நடக்கும் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எத்தனை பெண்கள் மன குபரோடு இருக்கிறார்கள். இந்த காலத்தில் 40-45-30% பெண்கள் பைய வாலிபர்களுக்கு ஆண்மை இல்லாத இருக்கிறார்கள். இது உடல் கூறுபடி. ஆக வாழ்க்கை அவளுக்காங்க. முன் செய்த புண்ணியம் இருந்தால் அழகுள்ள மனைவி, அன்புள்ள மனைவி, ஆரோக்கியமான மனைவி, உடல் பொருத்தம், உள்ளமும் பொருத்தம் அமைந்துள்ளது. அப்ப வள்ளுவன் சொன்னான், வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கூடி தொகுத்தார்க்கும் சொன்னல்லவா, நீ அணுகக்கூடிய உடல் இன்பமும் மனைவியிட அணுகக்கூடிய இன்பமும் நீ புண்ணியம் சேர்க்கிறது. புண்ணியம் செய்யவிட்டால் அது அமையாது. அவதான் வாழ்க்கை நரகம். வெளியே தெரியாது பொம்மையாக வாழ்க்கை நடத்துவதை நான் பார்த்துக்கிறேன். மனைவிக்கு பெண்மை இல்லாத குற்றாமை காமையாக போயிடும், மழடியாக இருப்பார். இப்படி எல்லாம் வாழ்க்கை அப்படியே நரகத்தில் கிடப்பார். என்ன காரணம் ஒன்று இருக்கு, எது? அதுதான் புண்ணியம். செய்து கொள்ள வேண்டுகிற உணர்வு சில பேருக்கு இருக்கார். பொருளால் எல்லாம் பொருள் இருந்தால் போதும் என நினைப்பான். பொருள் மட்டும் இருந்தால் போதும், புண்ணியம் நமக்கு தேவையில்லை நினைப்பான். புண்ணியம் இல்லை என்றால் அத்தனையும் அழிந்து விடும். ஆக இதெல்லாம் புண்ணியத்தால் வகுத்தான் வகுத்த வகையிலால் புண்ணியம். இதெல்லாம் நம்ம வினைப்பயனால் அமைந்தவர்கள் சொல்லுவோம். அப்ப புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தால் புண்ணியம் செய்திருக்க யார் சொல்ல வேண்டும்? பொருளாதாரத்தை பற்றி அவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும், அதுக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டும். பொருளாதாரம் வந்து குவிய வேண்டும், அதுக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டும். பொருளாதாரம் குவிந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்து புண்ணியத்தை சேகரித்துக் கொள்ள அறிவு இருக்கணும், அதுக்கும் புண்ணியம் இருக்க வேண்டும். இவனுக்கு அறிவு இருக்கு, செய்வோட உணர்வுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை அமைய வேண்டும், மனைவியும் பிள்ளைகளும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அதுவும் தடைப்பட்டு. ஆக புண்ணியத்தால் தான் செல்வம் சேரும், அதை செலவு செய்யும் வாய்ப்பு. பொருளாதாரத்தை நன்கு அறிந்து இருக்கணும். பொருளானாம் எல்லாம் என்று இயாது, எவரும் மரணானாம் மானா பிறப்பும் அவள். பொருளானாம் எல்லாம் என்று பொருள் இருந்தால் எல்லாம் சாய்த்து, பொருளானாம் எல்லாம் என்று இயாது, பொருள் இருந்தால் போது உலகத்தில் இது சாதிக்கலாம் என்று நினைத்து யாருக்கு கொடுக்காமல், அவனும் உண்டாமல், மற்றவன் கொடுக்காமல், புண்ணியத்தை சேகரிக்காமல் இருப்பவனுக்கு மரணானாம் மானா பிறப்பும். துன்பமான பிறவி அவனுக்கு தானே. நிறைய பொருள் இருக்கும், செய்யக்கூடிய அறப்பணி செய்து ஜென்மத்தை கடைத்தீட்டுக் கொள்வதற்கு எண்ணம் அவனுக்கு இருக்காது. மருளானாம் மானா பெரு, பொருளானாம் எல்லாம் இன்றியாது, பொருள் இருந்தால் போதும் ஒன்றே ஒன்று, அது பற்றி எதையும் சாதித்துக் கொள்ளாமல் நினைத்து யாருக்கு கொடுக்காது, பொருளானாம் எல்லாம் நீயாது, மருளானாம் மானா பிறப்பன, அவனுக்கு துன்பமான பிறப்பன. பொருள் இல்ல பற்றி பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பன வல்ல இந்த நெய்யுண்டாட்டல். பொருள் இல்லாத நிலையில்லாத பொருளை நிலையில் எடுப்பதும் பிறவிக்கு காரணம், துன்பமான பிறவிக்கு காரணம். அப்படியே சொல்லிக்கிட்டே போறிய ஐயா, இதுக்கு என்ன ஐயா உபாயம்னா, ஒன்றே ஒன்று, வினையை வந்தவர்கள் ஞானிகள். நல்வினையும் இல்லை தீவினையும் இல்லை, நல்வினையும் நோய் தீவினையும் நோய் தான். ஏய், நல்வினை நோய் இல்லையா சொல்றேன், மீண்டும் கருவி வரும். அப்ப புண்ணிய சொல்றேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.